தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. என்ன மாதிரியான வாக்குறுதி இந்த மைக்கு முன்னாடி கொடுத்திருப்பாங்க, எத்தனை தலைவர்கள் வந்திருப்பாங்க, ஒவ்வொரு முறையும் மக்கள் எப்படி ஏமாற்றப்பட்டிருப்பார்கள். பொங்கலுக்கு வந்து பரிசு கொடுக்கிறாங்களா? இதை விட கொடுமை எங்க உண்டா? வாங்கி அங்கே வீசி அடிக்கப்பட்டிருக்கோம். இந்த மக்களுக்காக உழைக்க காத்திருக்க எவ்வளவு பேர், எத்தனை கட்சிகள் கிடக்கிறாங்க தெரியுமா? எத்தனை தேர்தல்கள் வந்தாலும் மக்கள் பரதேசிகளாகவே இருப்பதாக இயக்குநர் தங்கர்பச்சான் வேதனை தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக சார்பில் கடலூர் தொகுதியில் போட்டியிடும் அவரை அறிமுகம் செய்யும் கூட்டம் கடலூரில் நடைபெற்றது. அப்போது நிகழ்வில் பேசிய தங்கர்பச்சான், தான் 7 வயதில் பார்த்த கடலூர் 62 வயதிலும் அதே நிலையில்தான் உள்ளது என குறிப்பிட்டார். மத்தவங்க இந்த மைக்கை பிடிச்சி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கும் நான் கேட்கறது வித்தியாசம் இருக்கு. என்ன மாதிரியான வாக்குறுதி இந்த மைக்கு முன்னாடி கொடுத்திருப்பாங்க, எத்தனை தலைவர்கள் வந்திருப்பாங்க, ஒவ்வொரு முறையும் என் மக்கள் எப்படி ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. என்னுடைய முன்னோர்கள் இருப்பதிலிருந்து இன்னை வரைக்கும் ஏமாந்துகிட்டே இருக்கும். அந்த கோபம் தான் என்ன இங்க இருக்குது. எனக்கு இப்ப என்னுடைய வயது வந்து 62. நான் 7 வயதில் பார்த்த அதே கடலூர் இந்த நிலையில் இருப்பதற்கு யார் காரணம்? இந்த மக்களா? இங்க என்ன இருக்கு? இன்னமும் அதே பேருந்து நிலையத்தை நான் பாக்குறேன். அதே ஒரு பேருந்து நிலையம், நகைக்கடை மட்டும் பெருசாகிட்டு இருக்கு, துணிக்கடை மட்டும் பெருசாகிட்டு இருக்கு. என் மக்கள் அதே மாதிரி பரதேசியா இப்ப நடந்தான் போயிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு வந்து பரிசு கொடுக்கறாங்களா? இதை விட கொடுமை எங்க உண்டா? அவன் விளைவிச்சு கொடுக்கறான், அவன் வரிசையில போய் அந்த பத்திரிகை வாங்கறது நிக்கிறான். என்ன நடந்திருக்கும்? அந்த வாங்கி அங்கே வீசி அடிக்கப்பட்டிருக்கணும். அது ஏன் யாருக்குமே தோணல? தமிழனுடைய ஒரு பண்டிகை, அவனுக்கு ஒரு கிலோ அரிசி கிடைக்காதா? அப்ப அந்த நிலைக்கு இந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்கான அரசியலை பத்தி தான் நான் பேசுறேன். இவ்வளவு சுகமான வாழ்க்கை வாழறது முழுக்க யார் கொடுத்தது? இந்த மக்களுக்கு என்ன திருப்பி செய்தீங்க? தேர்தல் என்பதை ஒரு வருமானம் தரும் தொழிலாக மாற்றிவிட்டது. எவ்வளவு பெரிய இந்த மக்களாட்சியுடைய சோகம் அது பாருங்க. எவ்வளவு தேர்ந்த இந்த மக்களுக்காக உழைக்க காத்திருக்க எவ்வளவு பேர், எத்தனை கட்சிகள் கிடக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு என்ன எங்க வாய்ப்பு இருக்கு? அரசியல் என்பது பணத்தை செலவு பண்ணி வரணும், கொட்டணும், அதை திருப்பி எடுக்கணும், மறுபடியும் மக்களை பிச்சைக்காரனா கிட்ட அவங்க கையில போடணும், இப்படித்தானே மாத்தி வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.